தீபாவளி வரப்போகுது. ஸோ 10 நிமிஷத்தில் ஈஸியாக நறுக் முறுக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணோன்னா இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவல் மிக்சர் மொத்தமே செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை உள்ளே போட்டுருங்க. அதில் லைட்டாக எண்ணெய் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 180 கிராம் பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்க்கடலை வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது செய்ய ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அடுத்ததெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை போட்டோன்னே டக்குன்னு நீங்கள் ஸ்பூனை வச்சு கிளறி விட்டிங்கன்னா ஒரு 1 மினிட்குள்ளேயே இது வந்து நல்லா வறுபட்டுரும். நல்லா கண்டினியூஸாக நீங்கள் வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா சைடும் ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வரும். இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. நம்ம எப்போதும் போல் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பவுலில் போகிறதுக்கு போல் டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 200 கிராம் அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை கலர் அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த அவல் எண்ணெயில் போட்ட அடுத்த நிமிஷமே நல்லா பொறுப்புற நல்லா பொறிஞ்சு வந்துடும். ஸோ இது செய்ய வந்து ஒரு 1 மினிட் தான் ஆகும். போட்டோன்னே ஜஸ்ட் எல்லா சைடு நீங்கள் மிக்ஸ் பண்ணாவே டக்குன்னு வந்து வந்துடும். ஏன்னா ஆயில் வந்து ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இதிலே எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஈஸியாக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா, அதுவும் டேஸ்ட்டாக செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிக்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் 100 கிராம் அளவு முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியை வந்து அதே மாதிரி ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும், எல்லா சைடும் ஈவனாக ஆகணும். போட்டோடனே முந்திரி செவக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக அந்த மாதிரி எடுத்துவிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்பூன் போட்டு கிளறினீங்கன்னா கரெக்டாக முந்திரி வந்து அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை போடுறதுனால மிக்சருக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். படப்படப்படப்படன்னு பொரிஞ்சிரும். இதையும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஆயிலே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ போட்டது எல்லாமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் நம்ம இதில் வந்து ஒவ்வொரு வாய்க்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க அளவுக்கு பொட்டுக்கடல, கடலை, முந்திரி பருப்பு ஒவ்வொரு வாய்க்குமே கிடைக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அவல் மிக்சர் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே ரெடி ஆகிடும். டக்குன்னு பண்ணிடலாம். ஈஸியான ஸ்நாக்ஸ். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு அவல் மிக்சர் செஞ்சு சூப்பராக செம்ம ஈஸியான ஒரு வேலை செம்மையாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.